ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமை பற்றின விளாகை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னோடய ரூமில் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றின, நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக வந்து அதை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு ஸ்பீக்கர் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீக்கர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 2.1 தான், 5.1 கிடையாது, 2.1 தான். அதுக்கப்புறம் என்னோடய ஹெட்செட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி யூடியூப் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன், நான் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் மட்டும்தான். ஏன்னா வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, கம்ப்யூட்டரில் பண்ணால் தான் ஒரு ஃபுல்ஃபில்மென்ஸ் வந்து வரும். அதுக்காக தான் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்னோடய ஸ்டூடியோ இது இதேமாரி தான் இருக்கும். என்னோடய ரூமு இதில் தான் நைட்டு எல்லாமே வந்து நான் வந்து பழகிக்கிறது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், தூங்குறதும் இங்கே தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இது இருக்குது பாருங்கள். கம்ப்யூட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, இது வந்து சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்டு வரைக்கும், 12th ஸ்டாண்டர்டில் வாங்க 11th 12th வாங்கிறது, அதுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கம்ப்யூட்டர் தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி எனக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஆகணும்னு கூட ஆசையும் கிடையாது. சாதாரணமாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நல்ல க்ரோத்து அது மாதிரி இருந்துச்சுனாலே போதும் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கேஜெட்ஸ் தான் நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு இந்த கம்ப்யூட்டர் நிறைய வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து அப்கிரேட் பண்ணணுன்றது தான் என்னோடய விஷே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னோடய பாதி என்னோடய உயிருன்னு கூட சொல்லலாம். இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் சம்மந்தப்பட்டனா இது எதுன்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் ஹெட்ஃபோனு, இயர்ஃபோன் சொல்லலாம், ஹெட்ஃபோன் சொல்லலாம், ஏதாச்சும் ஒன்று ஹெட்ஃபோனு, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா இப்போதைக்கு ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன், ஸ்பீக்கரை பற்றி காமிக்கிறேன். பவுச்சு இது நார்மலான பவுச்சு தான், க்ரீன் கலரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது தான், யூடியூப் வீடியோ எப்படி மேக் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒரு 3-4 நோட்டு, ஒரு டைரி 2021 இருக்க டைரி, 2021 இருக்க டைரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான் கம்ப்யூட்டரில் தான் எனக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் என்னோடய வீடு சொல்லலாம், அது எப்படியும் வாங்கிட்டேன், அதுதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன நார்மல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடலை இப்போதைக்கு, மேலே இருக்குது இந்த ஃபேன் வந்து ஓடலை இப்போதைக்கு, அதனால் டேபிள் ஃபேனு அது கூட அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, குளிர்காலம் அப்படின்றதாக, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸுன்றது தான் வந்து இந்த ஸ்பீக்கரு, ஓகேங்களா? மோடு, அதுக்கப்புறம் பவர் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் வால்யூம் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் பாஸ் ஆப்ஷன், ப்ளே ஆப்ஷன், ஃபிங்கர்ஸ், ஜோஸ்ன்றது தான் இந்த வந்து ஸ்பீக்கரை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப பிடிச்சது, எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒரு ரூம்லலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் பெரிய ஸ்டூடியோ அதுமாரி இருக்கலாம், இது செட் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை சின்ன வீட்டில் யூஸ் பண்ணுறேன்னு இருக்கீங்கன்னா அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாகவே வந்து இந்த ஃபிங்கர்ஸுன்ற ஸ்பீக்கர் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். 2.1 தான், இப்போ பாருங்கள் கேபிள் இருக்குது, கேபிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அது எல்லாமே இதுவாகிடும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் என்னோட ரூமில் எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. இந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேபிள் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டு வேறு லெவலில் வரும். மோட் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு, இன்னும் இந்த கனெக்ஷன் கொடுக்கல, இது கொடுத்துடலாம். ஸ்பீக்கர், இந்த ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குதுங்களே, அந்த ஸ்பீக்கரை வந்து கொடுத்துடலாம் கனெக்ஷனை. இது வந்து என்னதுன்னு பார்க்கணும், லெஃப்டாக ரைட்டான்னு. லெஃப்டாக ரைட்டான்னு பார்த்து ஒரே ஒரு அவுட்புட் கனெக்ஷன் தான் இது, லெஃப்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து ரைட்டு. அதான் விநாயகர் சாமி பிடிக்கும் எனக்கு ரொம்ப. விநாயகர் சாமி, சிவன், அதேமாரி நிறைய சாமி பிடிக்கும். ஓகேங்களா? அதான் கனெக்ட் ஆகியாச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் ஆகியாச்சு ப்ளூடூத்து. ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர், பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் மெமரி கார்டு யூஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? மெமரி கார்டுக்குன்னுட்டு வந்து இந்த ஊருக்கு பாருங்க, மெமரி கார்டுக்குன்ட்டு மைக்ரோ எஸ்டின்னு இருக்குங்களா, மைக்ரோ எஸ்டின்னு இருக்குங்களா, இது வந்து பென்ட்ரைவ், பென்ட்ரைவ் போடுறதுக்கு. ஓகேங்களா? ப்ளூடூத் கனெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆக்ஸ் கேபிளில் கூட வந்து வச்சு கனெக்ஷனும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பவர் கேபிள், பவர் கேபிள் இது வரைக்கும் பாருங்கள், இன்புட்டு அவுட்புட் போட்டிருக்கோம். அதேமாரி வந்து அதேமாரி வந்து அவுட்புட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், அவுட்புட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு இது ப்ளே பண்ணுற பாருங்கள், என்னோடய வீடியோவே ஒன்று ப்ளே பண்ணுற பாருங்கள். 800 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் அப்படின்றது மாதிரி என்னோடய வீடியோவே ஒன்று ப்ளே பண்ணுறேன். யூடியூப் வீடியோ சேவ் பண்ணதில் விஎல்சியில் இன்னும் கனெக்ட் அவைலபிள் இருக்குது. ஹலோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய பிசியில் இருக்க வீடியோவே ப்ளே பண்ணுறேன், என்னோடய யூடியூப் வீடியோவே ப்ளே பண்ணுறேன். 800 சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷன் வீடியோ அப்படின்னு இருக்குதுங்களா, அதை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இதை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பாருங்கள் ஃபிங்கர்ஸு, ஃபிங்கர்ஸை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தேன். ஸ்பீக்கரு, ஸ்பீக்கர் நீங்களும் வாங்குங்க, 2000 ரூபா கிட்ட தான் இருக்கும். 2000 ரூபா இல்லை 2700 ரூபா கிட்ட வரும். ஆஃபர் செக் பண்ணி எங்கள் கடையிலே கூட வாங்க. பெரிய பெரிய சிட்டிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும். இல்லை சின்ன சின்ன இதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட நல்ல பிரான்ச்சை போய் பார்த்து, நல்ல ஷோரூமை பார்த்து, ஸ்பீக்கருக்குன்னு இருக்க ஷோரூமு, எலக்ட்ரானிக் ஷோரூமை பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஃபிங்கர்ஸு ஜோஸு 2.1, அதேமாரி ப்ளூ கலரில் எரியுது பாருங்கள் லைட்டு, வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா? வேறு லெவலில் இருக்கும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது
டேபிள் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கன்னு ஒரு 5 மேலேயே வச்சுருக்கோம் எப்பவுமே என்னோடய ரூமில். ஓகேங்களா, வாட்டர் கன் வந்து 5 மேலேயே வச்சுருக்கோம் என்னோடய ரூமில். நான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தண்ணியும். தண்ணியாச்சு வச்சு அப்பப்போ இது பண்ணியும் ட்ரிங்க் பண்ணிப்பேன். தண்ணி வந்து வாட்டர் கன் வந்து 5 மேலேயே வச்சுருக்கோம் எப்பவுமே. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ரூமில் ஸ்டிக் நோட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ரைட் ஆன ரிமூவல் ரிமூவபிள் நோட்ஸு, ஸ்டிக் நோட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் யூஸே பண்ணல, இன்னும் யூஸே பண்ண ஆரம்பிக்கல. இது வாங்கி ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அதுதான் ரூமில் ஒட்டி வச்சு நம்ம யூடியூப் டாபிக்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்ற வயசில் ஸ்டிக் நோட் வந்து யூஸ் பண்ண வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பென் பாக்ஸு, பென் பாக்ஸ் வந்து இருக்குது. 3 ரூபாய் பென் பாக்ஸு, ஹோல்சேலில் வாங்கினேன், ஹோல்சேலில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கவரில் வந்து முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்னோடய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். எனக்கு பிடிச்ச மெமரிஸ்லாம் வந்து இதில் வச்சுப்பேன். முக்கியமான ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இதில் வச்சுப்பேன் இந்த கவரில். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி டிவிடிஸ் ஏதாச்சும் மெமரி. எங்கள் சிஸ்டர், எங்கள் அக்காவுக்குங்களுக்கு, எங்கள் அக்காவுக்கு வந்து ஏதாச்சும் பர்த்டே ஃபங்க்ஷனு இல்லை மேரேஜ் வீடியோ ஃபங்க்ஷனு இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை வந்து ரைட் பண்ணி வைக்கலான்ட்டு சிடி எம்டி டிவிடி ஒரு 10 மேலே வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கூலிங் கிளாஸு, கூலிங் கிளாஸு. அதுக்கப்புறம் பர்ஸு புதுசாக வாங்கினேன், பர்ஸு. அதுக்கப்புறம் பவுச்சு, ஏடிஎம் பவுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது நீங்களே பாருங்கள், ட்ரீம் நோட்டுன்னு போட்டிருப்பேன், ட்ரீம் நோட்டுன்னு போட்டிருப்பேன் சாதாரணமாக. அதில் ஏதாச்சும் வந்து எழுதி வச்சுருப்பேன். இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஏதாச்சும் எழுதி வச்சுருப்பேன் நான் சாதாரணமாக. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, திங்க் ஐடியா டூ அகைன்னு கீப் டூயிங் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று நான் எழுதி வச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த நோட்டு ஸ்பெஷலான நோட்டு, இந்த நோட் வந்து ஸ்பெஷலான நோட்டு. இதுவும் வந்து பத்திர பற்றி வச்சுருக்கேன் நான். ஓகேங்களா, இதுவும் வந்து என்னோடய எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை வச்சு தான் கிளியர் பண்ணேன் என்னோடய டிகிரி, பி டிகிரியை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும் நோட் புக்ஸ்லாம். அதுக்கப்புறம் விநாயகர் சாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து விநாயகரோட இது சாமி ஃபோட்டோ, விநாயகர் சாமி ஃபோட்டோ விளக்கு ஏற்றத்துக்கு இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னு பார்த்திங்கன்னா, வாட்டர் கன் எப்போவுமே இருக்கும். எப்பப்போ காலி ஆகுதோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். இது சின்ன பாப்பா யூஸ் பண்ணுற மாதிரி இது ஃபோன் வாங்கி வச்சேன் பாப்பா. அதுக்கப்புறம் வந்து இதான் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு இந்த ஹெட்செட்டு. 2000 ரூபாய்க்கு மேலே தான் இந்த ஹெட்செட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரி 2021 டைரி ஏதாச்சும் எழுதி வச்சுட்டே இருப்பேன். முக்கியமான வந்து ஏதாச்சும் வந்து ஃபில் பண்ணோன்னா இது எழுதி வச்சுட்டே இருப்பேன் சாதாரணமாக. ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸு, இந்த டைரி முடிஞ்சிருச்சிங்களா, இந்த டைரி முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், கோபி என்னோட நேமு, யூடியூப் நோட்டு ப்ளே ஆகிட்டே இருக்கு. கோபி யூடியூப் நோட் அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே எழுதி வைப்பேன். எழுதி வச்சு தான் அப்லோடே பண்ணுறது. ஏதாச்சும் ஒன்று வர மாதிரி எழுதி வச்சுட்டே இருப்பேன். யூடியூப் பிஸ்னஸ் பிளான்னு ஒன்று போட்டேன். ரீசார்ஜ் ஜெராக்ஸு மொபைலு அதை பற்றி போட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த நோட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சிங்களா.
அதுக்கப்புறம் வந்து இதுவும் அதேமாரி தான், கோபி ட்ரீம் நோட் அப்படின்னு போட்டு யூடியூப் கேலக்சிடி ஃபஸ்ட் இருந்தது, இப்போ இன்ஸ்பைரர் க்ரியேட்டிவ் இன்ஸ்பைரர்னு மாட்டியிருக்கேன், நைன் ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இதை எழுதியிருக்கேன் பாருங்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் 24/5/2021, அப்போ வந்து 335 தான் இருந்துச்சு. அப்படி சின்ன சின்ன ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர். அதுக்காக வந்து இதை பாருங்கள், 5ஆம் தேதி வெறும் வந்து 398 தான் இருந்துச்சு, 6ஆம் தேதியும் 398 தான், அதுக்கப்புறம் 8ஆம் தேதி இவ்வளோ இருக்கு. ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருமே வேல்யூவான சப்ஸ்கிரைபர்னு சப்ஸ்கிரைபரு, அதுக்கப்புறம் வியூஸ் எவ்வளோன்ட்டு எழுதி வைப்பேன், அது மாதிரி எழுதி வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு வேல்யூவான சப்ஸ்கிரைபரு, அவங்களால தான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனே நடந்துகிட்டு இருக்கு, அதனால் வந்து அவங்கள விட்டே தரமாட்டேன். நான் ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், அதே மாதிரி ஏதாச்சும் எமோஷன்ஸு, அதேமாரி இதேமாரி தான் இருக்கும், இதுவும் நார்மலானதாக. அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப பிடிக்கும், எங்கள் பாப்பாக்காக வாங்கினேன், இது நான் எடுத்துக்கிட்டேன், பாப்பா வாங்கி தந்த மாதிரி. இது ஃபஸ்ட்டு ஐஸ் மெல்ட்டிங் சொல்லணும் ஒரு சேனல் வச்சேன், அதோடய வியூஸ் அதெல்லாம் போகிற மாதிரி இருந்த மாதிரி இதுவே யூடியூப் சர்ச், யூடியூப் சர்ச்சில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா எத்தனை பர்சன்டேஜ், ஷார்ட்ஸில் எவ்வளோ அதெல்லாம் எழுதி வச்சுப்பேன் நான், அதெல்லாம் எழுதி வச்சோடனே அதெல்லாம் எழுதி வச்சுவேன். எழுதி வச்சோடனே இதுலேயும் வந்து எழுதி வச்சுருவேன் பாருங்கள், 746, 746, 758, அதே மாதிரி ஒரு ஒரு சப்ஸ்கிரைபருமே எனக்கு வேல்யூவான சப்ஸ்கிரைபர்ன்ட்டு. இப்போ 828 கிட்ட வந்திருக்கு. அதுக்கப்புறம் டேட்டு, வியூஸு, டைமு, டே அப்படின்னு போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்கும், அதேமாரி எழுதுவேன். டாப்பிக்கெல்லாம் வந்து பேச ஒன்று ஒன்று தோண்டிகிட்டே இருக்கும் நம்மளுக்கு, நம்ம குளிச்சுன்னே இருப்போம், அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று தோணும், அதேமாரி இருக்கிற மாதிரி. யூடியூபர் ஐ லைக் அப்படின்றது ராகுல் எம்னு போட்டிருக்கேன், அவரோட வீடியோ கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜரு, PDF, டாப்பிக்கு, ரெயின் மீட்டரு, என்டர்பிரனர், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸு, அதுக்கப்புறம் கூகுள் குரோமு, அதுக்கப்புறம் 10 things தட் மேக்ஸ் கூகுள் ட்ரிப்ஸு, அதேமாரி நான் டாப்பிக்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். வியூவர்ஸ் ஏஜ்லாம் சும்மா பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு மோஸ்ட் என்டர்பிரனர் கண்ட்ரீஸ் அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன், அதே மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, அதேமாரி வந்து இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் லென்த்தாகவே போயிருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ரூமை பற்றின ஓவரால் வியூவை வந்து பார்த்தாச்சு. இப்படி தான் நான் யூடியூப் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். நீங்களும் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சாதிக்கிறோன்னா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பற்றி அதில் நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஆனால் இப்போதைக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30% வந்து தமிழ்நாட்டில் வந்து யூடியூப் பண்ணுறாங்க நிறைய பேர். சின்ன பசங்க மேக்ஸிமம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாப் போயின்னு இருந்தாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் லேடிஸ்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கிற மாரி தான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணேன். அதுக்காக வந்து எல்லாராலையும் முடியும் அப்படின்ட்டு சொல்லி தான் நான் வந்து எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கணும், நீங்கள் வந்து டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதும் வந்து முக்கியம் அப்படின்றது வந்து பிகினருக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய போடணும், அதுக்கப்புறம் வந்து காம்படிஷன். இப்போ யாராச்சும் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி 1000 பேர் பேசினாங்கன்னா அது ரீச் ஆகிறது கஷ்டம், நீங்கள் வந்து யூனிக்காக வந்து பேசுங்க,
ஓகேங்களா, யூனிக்காக வந்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த வீடியோ சர்ச் பண்ணுறோமா, ஒரு 100 பேர் தான் பேசியிருக்காங்கன்னா அப்படின்னா உங்களோட வீடியோவை வந்து பார்க்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து யாருமே பேசாத டாப்பிக்கை வந்து நீங்கள் பேசுங்க ஓகேங்களா, அப்படின்ட்டு யாருமே எடுக்காத வந்து டாப்பிக்கை நீங்கள் எடுங்க, ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுங்கள் ஓகேங்களா. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா இந்த நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரெசிவாக பண்ணணும்னா ஓகேங்களா, இதுமாரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னால் சொல்ல முடியும். யூடியூப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை எந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க், அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களாலே எந்த ஃபீல்டில் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, என்டர்பிரினர்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, ஆனால் எது பண்ணாலும் ஒரு பொறுப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா. எது பண்ணாலும் பொறுப்பாக பண்ணுங்கன்னு சொல்லப்படுது. எனக்கே வந்து கொஞ்சம் வயசு அதிகமாகிடுச்சு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அதேமாரி நீங்களும் வந்து நாலேஜும் கெயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து யூடியூப்லேயும் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்குற யூடியூப்பு பிகினர்ஸு, இப்போ பார்க்குற யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் வந்து க்ரோத் ஆகிட்டே போகணும் அப்படின்ட்டு வந்து நான் விஷ் பண்ணுறேன். எல்லாருமே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணணும், நிறைய வியூஸ்லாம் கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எல்லாருக்குமே விஷ் பண்ணுறேன் ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ ஓகேங்களா. எல்லாருமே வந்து ஆல் தி பெஸ்ட் அந்த கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த லைக்கை, இந்த பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.